நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திண்ணையின் பச்சேவடியும் திருவிழியும் திருமார்வும் செல்வக்கையும் நண்ணுவன்பருணை திருமுகமும் பசுங்குழவினடையே ஆகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல முழுமுதல் சிவபரம்பருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 23வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ பரிபாலனம் புரிந்தருளி வருகின்ற சீர்வளர்சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய மனவாசகம் கடந்தார் அவர்கள் அருளி செய்துள்ள உண்மை விளக்கம் நூல் குறித்த தொடர் சிந்தனையை குருவர்களாலே தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். இந்த உண்மை விளக்கம் நூலுக்கு எழுதப்பெற்ற உரைகள் குறித்து ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த உண்மை விளக்கத்திற்கு பழைய உரை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 5வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாட்சி காலத்தில், இப்பொழுது அருளாட்சியில் இருப்பவர்கள் 23வது குருமகா சன்னிதானம், 5வது குருமகா சன்னிதானம் அவருடைய அருளாட்சியிலே நமச்சிவாய தம்பிரான் சுவாமிகள் இருந்திருந்தார். அவர்கள் உண்மை விளக்கம் 20 ஆகிய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார்கள். இந்த உரைகள் என்ன பழைய தமிழ் நடையில் இருக்கும், ஆனா நல்ல சிறந்த செய்திகள் இருக்கும். அதுல உண்மை விளக்கத்துக்கு ஒரு பத உரை எழுதியுள்ளார்கள் நம்முடைய ஸ்ரீ நமச்சிவாய தம்பிரான் அவர்கள் எழுதியுள்ளார்கள் உண்மை விளக்கத்திற்கு. அந்த உரை ஆதீனத்திலே வெளிவந்துள்ளது. அதுக்கப்புறம் பெயர் தெரியாத உரையாசிரியர் ஒருவர் எழுதிய பழைய உரை ஒன்றும் உண்டு. அது சைவ சித்தாந்த பெருமன்றம் 14 சாத்திரங்களையும் உரையோடு சேர்த்து ஒரு நூல் வெளியிட்டிருப்பார்கள், நீங்கள் பார்த்திருக்கலாம். அதுல ஒரு பதிப்புல அந்த பெயர் தெரியாத உரையாசிரியர், சிறந்த ஆசிரியர்கள் பலருடைய பெயரை தெரியாத நிலையிலே இருக்கின்றோம். இந்த கால வெள்ளத்திலே அது வந்து இந்த பெயர்களை சரியாக குறித்து வைக்க தவறியிருக்கலாம், அல்லது அந்த குறிப்புகளை எப்படியோ வரலாற்றில் நாம் அதை இழந்திருக்கின்றோம். அவரும் பத உரை செய்திருக்கின்றார். வேற உரைகள் என்று சொல்லும்பொழுது நம்முடைய ஆதீன புலவர் வஜ்ரவேல முதலியார் அவர்கள் உண்மை விளக்கத்திற்கு உரை எழுதியுள்ளார், ஐயா வைத்திருக்கின்றார்கள். வஜ்ரவேல முதலியார் அவருடைய உரை உள்ளது. அப்புறம் நம்முடைய ஆதீன புலவராக இருந்த ஸ்ரீ தேயா ஸ்ரீனிவாசன் அவர்கள், தேயா ஸ்ரீனிவாசன் என்று ஒரு ஆதீன புலவர் இருந்தார். அவர் வந்து சாத்திரங்களுக்கெல்லாம் கட்டுரை வடிவிலே விளக்கம் எழுதுவார், நல்ல விரிவாக கட்டுரை எழுதுவார். பல செய்திகளையும் சொல்லி, உலகியல் செய்திகள், இலக்கிய செய்திகள் எல்லாம், நிறைய மேற்கோள்கள் விளக்கங்கள் எல்லாம் காட்டி விரிவாக கட்டுரை எழுதுவார். அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம் அப்படி எழுதுவார். இந்த மாதிரி உண்மை விளக்கம் உதவி கட்டுரை என்ற பெயரிலே எழுதியுள்ளார். அந்த நூலும் நம்முடைய ஆதீனத்திலே வெளிவந்துள்ளது. உண்மை விளக்கம் உதவி கட்டுரை ஆதீன புலவர் தயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயற்றியுள்ளது. நம்முடைய சீர்வளசீர் குருமகா சன்னிதானுடைய அருளாட்சியிலே நம்முடைய நேர்முக சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்திலே நம்முடைய இயக்குநர் திருவாளர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் எழுதிய உரை அங்கு பாடமாக 14 சாத்திரங்களுக்கு இருப்பது போல உண்மை விளக்கத்திற்கும் உள்ளது. பிறகு நம்முடைய அடியனுடைய ஆசிரியருக்கு ஆசிரியராக விளங்கிய சிவத்திருவாளர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் உண்மை விளக்கத்திற்கு உரை எழுதியுள்ளார்கள், அந்த உரையும் உள்ளது. பின்னர் நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்து பேராசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள், அந்த உரையும் உங்களிடம் பலரிடம் இருக்கின்றது. அதுபோல சித்தாந்த அறிஞர் சீசு மணி அவர்கள், திருவாளர் சீசு மணி ஐயா அவர்களும் அந்த உண்மை விளக்கத்திற்கு உரை எழுதியுள்ளார்கள். இங்கு வருகை தந்து இந்த மாதிரி சித்தாந்த உரைகள்லாம் ஆற்றியுள்ள அறிஞர் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களும்
இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். இப்படி பல உரைகள், நிறைய உரைகள் இருக்கின்றன. நம்முடைய சித்தாந்த அறிஞர், பழைய அறிஞர் ஜே எம் நல்லசாமி பிள்ளை அவர்கள் இந்த உண்மை விளக்கத்தை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்துள்ளார்கள். அந்த மொழிபெயர்ப்பும் உங்கள் நூலில் சேர்ந்து உள்ளது என்று நினைக்கின்றேன். ஆமாம், ஜே எம் நல்லசாமி பிள்ளை அவர்கள் உண்மை விளக்கம் நூலையே ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்துள்ளார்கள். அப்புறம் அறிஞர் திருவாளர் தங்கவேலு என்ற சிங்காரவேலு மன்னிக்க வேண்டும் அறிஞர் திருவாளர் சிங்காரவேலு அவர்கள் உண்மை விளக்கத்திற்கு ஆங்கிலத்திலே விளக்க உரை எழுதியுள்ளார்கள். விளக்க உரை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். ஜெயம் நல்லசாமி பிள்ளையவர்கள் நூலையே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ளார்கள். இவர்கள் ஆங்கிலத்திலே விளக்க உரை எழுதியுள்ளார்கள். அதன் பிறகு இங்கே இந்த நகரத்திலே, இந்த கோலாலம்பூர் மாநகரத்திலே அனைத்துலக இரண்டாவது சைவ சித்தாந்த மாநாடு 1986 நடைபெற்றது. அப்பொழுது சைவ பூஷணம் அறிஞர் ஈ வே கந்தையா அவர்கள் இந்த உண்மை விளக்கத்திற்கும் திருவருள் பயனுக்கும் அவர்கள் விளக்க உரை எழுதி அதை கையடக்கமான ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள். அந்த புத்தகம், அதில் ஒரு புத்தகம் என்னிடம் உள்ளது. இதுதான் அந்த புத்தகம். ஐயா அவர்களும் வைத்துள்ளார்கள். இது 1986 முதல் பதிப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. முதலில் திருவருள் பயன், அது எப்படின்னா அந்த பொருட்சுருக்கம் என்று சொல்லி அந்த விளக்கத்தை முதலில் கொடுத்துட்டு அப்புறம் நூலை கொடுக்கின்றார்கள். இந்த பொருட்சுருக்கத்தை படித்துவிட்டு அந்த நூலை படித்தால் அது நன்றாக புரியும்னு. அதே மாதிரி உண்மை விளக்கத்துக்கும் பொருட்சுருக்கம், பொருட்சுருக்கம் முதல்ல கொடுத்திருப்பதனால ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும், ஒரு உரைநடையா இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் படிக்கும் பொழுது தெரிகின்றது அந்த பாட்டில் உள்ள எந்த பதங்களையும் விட்டுறாம அந்த பாட்டுக்கே ஒரு விளக்க உரையாகத்தான் உள்ளது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதை தலைப்பாக கொடுத்துட்டாங்க. ஆமா, இப்ப நேற்று பார்த்தா அந்த ஐம்பூதங்களின் நிறமும் எழுத்தும் சொல்லக்கூடிய பாடல், அப்போ அந்த அதை தலைப்பாக கொடுத்துட்டாங்க. பூதங்களின் நிறமும் எழுத்தும் தலைப்பு கொடுத்து அந்த பாட்டுடைய பொருள், அந்த வார்த்தை வார்த்தை அந்த பாட்டு விளக்கமாகத்தான் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு விளக்கத்தையும் படித்துவிட்டு அந்த ஒவ்வொரு பாட்டையும் படித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. கையடக்கமாகவும் இப்படி சிறப்பாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த புத்தகம் என்னிடம் எப்படி உள்ளது என்று சொன்னால், நம்முடைய ஆதினத்திலே இந்த புத்தகம் பேணப்பட்டு வருகின்றது. நம்முடைய ஆதின நூலகத்திலே எத்தனையோ பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. இது ஒரு சிறிய நூல் என்றாலும் இதை தவறவிடாமல் இங்கு உண்மை விளக்கம் குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதனாலே நம்முடைய குருமகாசனிதான் அவருடைய அனுமதி பெற்று நம்முடைய ஆதின நூலகத்திலே இருக்கக்கூடிய உண்மை விளக்கம் குறித்த நூல்களை பார்க்கும்பொழுது இந்த நூலும் கிடைத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஆக எந்த நாட்டிற்கு செல்கின்றோமோ அந்த நாட்டிலேயே வெளியிடப்பெற்ற ஒரு நூலானது கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி. மிக அருமையாக இதனை செய்துள்ளார்கள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சைவபூஷணம் ஐயா அவர்கள். ஆக இந்த நூலும் எனக்கு மிகவும் பயன்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல மேலும் பல உரைகள் இருக்கக்கூடும். நேற்றைய தினம் நாம இந்த ஐம்பூதங்களை பற்றி பாடல்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதுல வந்து இறுதி பாடலுக்கு முந்தைய பாடலிலே நம்முடைய சிந்தனையானது இருந்து வருகின்றது. அதாவது இந்த ஐம்பூதங்களுக்கான அதிதெய்வங்கள், ஐம்பூதங்களுக்கான அதிதெய்வங்கள் யார் யார்? நிலத்திற்கு அதிதெய்வம் பிரம்மா, நீருக்கு அதிதெய்வம் திருமால், காற்றுக்கு ஒரு திறன், நெருப்புக்கு ஒரு திறன், நீர் நிலம் நீர் நெருப்பு, நெருப்புக்கு ஒரு திறன், வாயுக்கு மகேசன், ஆகாயத்துக்கு சதாசிவன், அதிதெய்வங்கள் பார்த்தோம். இவர்களுக்கு தொழில்கள் என்னென்ன என்று சொல்லும் பொழுது அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற அதித தொழில்களை குறிப்பிட்டார். அதுல யார் யார் எந்தெந்த தொழிலை செய்வார் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்றாலும் அதை இங்கு உண்மை விளக்கம் நயமாக சொல்கின்றது. படைப்பன் அயன், முதல் பாடலே சொல்லுது இவர்கள் ஓரொரு தொழில்களை பண்ணுவார்கள் என்று முதல்ல சொகுத்து சொல்லிட்டார். அப்புறம் அதை வகுத்து சொல்றார். ஓரொரு தொழில்கள் பழுதரவே பண்ணுவர்கள் பார்னு சொல்றார். அவங்க டியூட்டியில அவங்க அவ்வளவு கரெக்டா இருக்கிறாங்க, அதுல எந்த ஒரு பழுதும் கிடையாது என்று ஆசிரியர் குறிப்பிடுவது ரொம்ப ஒரு சிறப்பான இடம். ஏன்னா அவ்வளவு பெரிய பதவிக்கு அவர்கள் போய் அந்த பதவியில இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்போ அவர்கள் வந்து எவ்வளவு சிறந்த முறையிலே முந்தைய பிறவிகளிலே தங்களுடைய கடமைகளை எல்லாம் எவ்வளவு செம்மையாக ஆற்றியிருப்பார்கள். ஒவ்வொருவரும் தத்தமக்குரிய கடமைகளை செம்மையாக ஆற்றினால் அதுவே பெரிய அறம் அல்லவா, அதுவே பெரிய புண்ணியம்.
அதனால அவர்கள் இந்த உயர்ந்த பதவிகளை பெற்றுள்ளார்கள். அப்போ அந்த பதவிகளில் அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். அதனால அவர்கள் அந்த மேலும் மேலும் அந்த கடமைகளை சிறப்பாக செய்வார்கள். ஆகவே அந்த தங்களுக்குரிய கடமைகளை அவர்கள் சிறப்பாக செய்கின்றார்கள். டியூட்டியில் அவர்கள் கரெக்டாக இருக்கின்றார்கள். அப்ப அவரவர் தமக்குரிய கடமைகளை செவ்வனே செய்தால் இந்த மாதிரி பெரிய நிலைகளுக்கெல்லாம் உயரலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா அந்த ஆசிரியர் ஒவ்வொரு செய்தியை சொல்லும் போதும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை வைத்தே சொல்லுவதாக குருவர்களாலே அடியனுக்கு தோன்றுகின்றது. இந்த செய்தியும் அப்படி சும்மா சொல்லிட்டு போறதில்லை, சுருக்கமா தான் சொல்றாரு. சுருக்கமா சொல்வதிலையும் சில அடைமொழிகள் கொடுத்து சில இடைச்செய்திகளை வைத்து அதுல ஒரு நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை தருகின்றார். ஆகையினாலே கடமைகளை சிறப்பாக செய்வது ஒரு பெரிய அறம் அது. ஆகவே அவர்கள் என்ன தொழில்களை செய்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது படைப்பன் அயன் பிரம்மா படைத்தல் தொழிலை செய்கின்றார். அளிப்பன் பங்கயக்கன் மாயன் இது அளித்தல் காத்தல் தொழில். அந்த சிறப்பு இழகரம் போட்டு இழகரம் சிறப்பு இழகரம் போட்டு அழித்தல் சொல்லும்போது அது சங்கார தொழில். அதை இங்க வேற சொல்லால சொல்றார். அழித்தல் சொல்லாம துடைப்பன் சொல்றார். துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் சொல்லும் இடத்து அந்த அழித்தல் தொழிலை ருத்திரன் செய்கின்றார். திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் மறைத்தல் தொழிலை திரோபாவம் என்று இந்த வடமொழி சொல்லிலே குறிப்பிடுகின்றார். ஈசன் சொல்லும்போது மகேசன் மகேசன் மறைத்தல் தொழிலை செய்கின்றார். சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம் என்று சொல்கின்றார். சதாசிவர் அவர் எப்போதுமே அவருக்குரிய தொழில் அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்பது அது அருளல் அருளல் தொழில் அவருக்கு எப்போதுமே அருளல் தொழில் என்று குறிப்பிடுகின்றார். ஐந்து தொழில்கள் இந்த பாடல்ல சொல்லப்படுது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். ஏற்கனவே சித்தாந்த சாத்திரங்களை எல்லாம் பலமுறை கேட்டு அதிலே சிறந்த புலமை பெற்றுள்ள அறிஞர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே அடிப்படைகளை மீள அதை ஞாபகப்படுத்திக் கொள்வதிலே அதிலே தவறில்லை என்று நினைக்கின்றேன். என்னவென்றால் அந்த படைத்தல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய என்ன கருத்தில் சொல்கின்றார்கள். இறைவன் படைத்தல் தொழிலை செய்கின்றார் என்று சொன்னால் அவர் உயிர்களாகிய நம்மை படைக்கின்றாரா என்று சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய சமயங்களும் உண்டு. ஆனால் நம்முடைய சித்தாந்த சைவத்திலே அந்த கருத்து ஏற்புடையதல்ல. இறைவன் உயிர்களை படைக்கின்றாரா என்று சொன்னால் சித்தாந்த சைவத்தில் அப்படி இல்லை என்றுதான் சொல்வார். ஏன் இறைவன் உயிர்களை படைக்கின்றார் என்று கொண்டால் அதுல என்ன குற்றம்? அப்படி ஒரு வினாவை எழுப்பிக் கொள்வோமே, இறைவன் தாயா உயிர்களை படைச்சார்னு சொல்லுவோம், இதுல என்ன ஒரு தவறு வந்து விட போகிறது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? இப்ப இறைவன் உயிர்களை படைக்கின்றார்னா அப்போ ஏன் படைக்கின்றார்? இறைவன் உயிர்களை ஏன் படைத்தார்? இந்த உயிர்கள்லாம் என்ன ஒரு நிலையில இருக்கின்றோம் உயிர்களாகி நாமெல்லாம்? என்ன உயிர்கள் உயிர்கள்னு படற்கையிலே பேசுவானே, ஏதோ வேற ஒரு பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணிரும். நாம தான் உயிர்கள், நாமெல்லாம் அந்த இறைவனை வழிபட வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் இல்லையா? ஒரு கடவுளை தலைமையாக கொண்ட எந்த ஒரு சமயமும் என்ன சொல்கின்றது? நாமெல்லாம் கடவுளை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் தான் சொல்கின்றது. அப்போ கடவுள் வந்து உயிர்களை படைத்தார் என்று சொன்னால் அப்போ அதுக்கு நோக்கம் என்ன? இந்த உயிர்கள் எல்லாம் கடவுளை வழிபட வேண்டும். அப்ப நிறைய உயிர்களை நம்ம படைத்து அந்த உயிர்கள் நம்மை வழிபடுமாறு செய்ய வேண்டும் என்பது நோக்கமா? அது ஒரு சிறந்த நோக்கமாக இருக்க முடியுமா? அப்ப இந்த உயிர்கள் வந்து அறியாமையிலே இருக்கின்றன. அதுக்கு காரணம் ஆணவமலை சார்பு நாம சொல்றோம். வெவ்வேறு சமயத்தவர்கள் அதற்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்கின்றார்கள். ஆனா பலருக்கும் உடன்பாடு உயிர்களுக்கு அறியாமை உண்டு. இறைவனை வழிபட்டு தான் அறியாமையிலிருந்து விடுபடணும் இல்லையா? இறைவனை வழிபட்டு தான் ஒரு தூய நிலையை அந்த உயிர்கள் அடையணும். அவை ஒரு தூய நிலையில இல்லை, இறை வழிபாட்டின் மூலம்தான் தூய நிலையை அடையணும். பொது சொல்லால சொல்றேன், ஏன்னா அதுக்கு விளக்கம் சமயத்துக்கு சமயம் வேறுபடும். தூய நிலைனா என்ன, இப்ப ஏன் இல்லை, அதுக்கான விளக்கங்கள் சமய ரிலிஜனுக்கு ரிலிஜன் அது வித்தியாசப்படும் இல்லையா? எனிகோ எல்லா ரிலிஜன்ஸும் யூனிவர்சலி அக்செப்ட், என்ன அக்செப்ட் பண்றாங்க, நாமெல்லாம் தூய நிலையில இல்ல, இறைவனை வழிபட்டு தான் தூய நிலையை அடையணும்னு. அப்ப இறைவன் படைக்கும் போதே ஏன் தூய நிலையில படைத்திருக்க கூடாது என்று அப்படியெல்லாம் கேள்விகள் ஒன்றன் மேல் ஒன்றாக எழும். அந்த அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸே கிடையாது, ஒரு சாட்டிஸ்பைடா ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கான்செப்டே பேசிக்கலி ராங்கு.